மேஷராசிக்கு மாறுகிறார். புதன் சுக்கிரன் இருவரும் மீன ராசியில் உள்ள சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள். ஏப்ரல் 10ஆம் தேதி புதன் மேஷராசிக்கும் ஏப்ரல் 11ஆம் தேதி சுக்கிரன் மேஷராசிக்கும் பயிற்சியாகிறார்கள். ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் ஏப்ரல் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு மாறுகிறார். குரு பகவான் மற்றும் சனி பகவானும் இணைந்து மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். ஏப்ரல் 5ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக கும்பராசிக்கு மாறுகிறார். ராகு பகவான் ரிஷப ராசியிலும் கேது பகவான் விருச்சிக ராசியிலும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார்கள். இந்த கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்கலாம். அன்பான மகர ராசிக்காரர்களுக்கு வரவிருக்கும் ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை தங்கள் வேலையை பற்றி மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறவர்கள். இருந்தாலும் தங்கள் வேலையில் எந்த தவறும் நடந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாகவும் இருப்பார்கள். உங்கள் வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த மாதம் சனி பகவான் தன் பார்வையை இந்த மாதம் முழுவதும் உங்கள் 10ஆம் வீட்டில் பதிக்கின்றார். அதாவது 6ஆம் வீட்டின் அதிபதி புதன் 3ஆம் வீட்டில் இருக்கின்றார். இந்த நேரம் உங்கள் வேலை சிறப்பாக நடக்கும். மாணவர்களை பொறுத்தவரை 5ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு இணைந்திருப்பது மிகவும் சாதகமாக இல்லை. எனவே நீங்கள் படிப்பில் கவனத்தோடு இருக்க வேண்டும். உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் அவ்வப்போது உருவாகலாம். அதன் விளைவாக உங்கள் படிப்பில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். உங்கள் ராசியின் 2ஆம் வீட்டின் அதிபதி சனி பகவான் முதல் வீட்டில் அமர்ந்திருக்கின்றார். இது குடும்பத்தை நோக்கி சனி பகவானின் பார்வை அமர்ந்திருக்கும். உங்கள் ராசியின் 2ஆம் வீட்டின் அதிபதி சனி பகவான் முதல் வீட்டில் அமர்ந்திருக்கின்றார். இதனால் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நிதிநிலையை பொறுத்தவரை 5ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் ராகு பகவான் இணைந்திருப்பது காதல் தொடர்பான விஷயங்கள் சற்று சிக்கலானதாக இருக்கலாம். ஒருவருக்கு ஒருவர் கடுமையாக நடந்து கொள்வார்கள். சண்டை அல்லது விவாதத்திற்கு முழு வாய்ப்புகள் இருக்கிறது. இதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாவிட்டால் உங்களுக்குள் இருக்கும் காதல் பிரிவில் போய் முடியலாம். திருமணமான மகர ராசிக்காரர்களை பற்றி பார்க்கும் பொழுது 7ஆம் வீட்டில் குரு பகவான் சனி பகவான் இருக்கின்றார். இதனால் உங்கள் திருமண வாழ்க்கை சுமூகமாக நடைபெறும். இருவரும் ஒருவருக்கொருவர் அனைத்து பொறுப்புகளையும் உணர்ந்து நடந்து கொள்வீர்கள். ஒருவருக்கு ஒருவர் பாசம் அதிகரிக்கும். பொருளாதாரத்தை பற்றி பார்க்கும் பொழுது மாதத்தின் ஆரம்பம் சுமாரானதாக இருக்கும். 11ஆம் வீட்டில் கேது இருப்பதும் அவர் செவ்வாய் கிரகத்தை பார்ப்பதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. வருமானம் குறித்து நீங்கள் அதிக முயற்சிகள் எடுத்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும் பொழுது மாதத்தின் முதல் பாதி சற்று பலவீனமாக இருக்கலாம். பிற்பாதியில் நிலைமைகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தின் முதல் பாதியில் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருப்பதாக நீங்கள் உணர்வீர்கள். உடல்நிலையில் சிறு பிரச்சனை என்றாலும் உடனடியாக மருத்துவரை அணுகி அதற்குரிய சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வது நல்லது. ஏப்ரல் 5ஆம் தேதி குரு பகவான் கும்ப ராசிக்கு அதிசார செல்கின்றார். அவரது பார்வை 6, 8, 10 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே ஜீவனஸ்தானம் புனிதமடைகின்றது. உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணி வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைவதால் வளர்ச்சி அதிகமாகும். வீண் விரோதங்களை மனதில் இருந்து விலக்கி விடுவது நல்லது. ஏப்ரல் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் வருகிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு செல்லும் செவ்வாய் ஆரோக்கிய தொல்லைகளை உருவாக்கலாம். உடன் பிறப்புகளுக்கு உங்களால் ஆதாயம் கிடைக்கும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம். கட்டிட பணியில் இருந்து வந்த தொய்வு நிலை மாறும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் தேடி வரலாம். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் உங்களுக்கு சாதகமான முடிவுகளே கிடைக்கும். இந்த சாதகமான நேரத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். உங்கள் அறிவு திறன் இந்த மாதம் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். நீங்கள் கடினமாக உழைப்பீர்கள். உங்கள் வெற்றி பாதையில் ஏற்படும் தடைகளை உடைத்து முன்னேறி செல்வீர்கள். உங்கள் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள
வேண்டும். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் அறிவுரைகளுக்கு செவிசாய்ப்பதன் மூலம் கல்வியில் சிறந்த முடிவினை எடுக்க முடியும். காதல் மற்றும் குடும்ப உறவை பொறுத்தவரை இந்த மாதம் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். சில கருத்து வேறுபாடுகளும் குழப்பங்களும் வந்து நீங்கும். திருமணமான தம்பதிகள் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும். தங்கள் கடந்த கால கசப்பான அனுபவங்களை மறந்து புதிய வாழ்க்கை தொடங்க மனதை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பிறருடன் பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். பிறருடனான உறவில் நல்லிணக்கம் ஏற்படுவதற்கு நீங்கள் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. கருத்து வேறுபாடுகளை களைந்து அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். திருமண வாழ்வின் நல் இணக்கத்திற்காக சுக்கிர பகவானை பூஜை செய்து வாருங்கள். நிதிநிலை பண விஷயத்தில் நீங்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். நிதிநிலை அவ்வப்போது உங்களுக்கு துணை புரியும். இதுவரை வாங்கி இருக்கும் கடன் தொகைகள் அனைத்தையும் கட்டி முடிப்பீர்கள். உங்கள் வருமானம் இந்த மாதம் கணிசமாக உயரலாம். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். அதை சேமிப்பதற்கு முயற்சி எடுங்கள். நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். செலவுகளை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். பண முதலீடுகளை மேற்கொள்ளும் பொழுது நல்லது கெட்டது என ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும். ஆபத்தான முதலீடுகளில் பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம். பண விஷயங்களில் எந்த ஒரு அவசர முடிவையும் எடுக்காதீர்கள். நிதிநிலையில் முன்னேற்றம் பெறுவதற்கு அங்ககாரன் பூஜை செய்து வாருங்கள். வேலை வாய்ப்பு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் என்றாலும் உங்கள் முன்னேற்றத்தில் மட்டும் சில தடைகள் அவ்வப்போது ஏற்படும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதை கருத்தில் கொண்டு நீங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டும். உத்தியோகம் செய்யும் இடத்தில் சில போட்டிகள் காணப்படலாம். நீங்கள் உங்கள் போட்டியாளர்களை வென்று பணியில் பிரகாசிப்பீர்கள். நீங்கள் படைப்பாற்றலுடன் செயல்பட்டு மேல் அதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களிடம் பாராட்டை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் பதவி உயர்வுடன் உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் இந்த மாதம் சற்று கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கூட்டு தொழில் புரிபவர் என்றால் ஒப்பந்தங்களில் கையொப்பம் இடும் முன் யோசித்து செயல்பட வேண்டும். உங்கள் தொழிலை நஷ்டமின்றி நடத்த நீங்கள் அறிவுபூர்வமாக செயல்பட வேண்டும். உங்களின் தகவல் தொடர்பு திறன் மூலம் சிறந்த முறையில் கூட்டு தொழிலை நடத்தி வெற்றி காணலாம். தொழில் வல்லுநர்கள் மகர ராசி தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் சுறுசுறுப்பாக செயல்பட்டு பாராட்டுதலை பெறுவார்கள். முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன்பு மேலதிகாரிகளிடம் இந்த முடிவு குறித்து நன்மை தீமைகளை ஆராய்ந்து பார்த்து பின் நல்ல முடிவை எடுக்க வேண்டும். தனியார் துறையில் இருக்கும் தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் சில பதட்டமான சூழலுக்கு ஆளாவார்கள். வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண சனி பகவானை பூஜை செய்து வாருங்கள். ஆரோக்கியம் இந்த மாதம் உங்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் என்றாலும் உங்கள் மனதில் ஆரோக்கியம் குறித்த கவலை மற்றும் பயம் இருந்து கொண்டே இருக்கும். மனதை ஒருமுகப்படுத்த தியானத்தை மேற்கொள்வது நல்லது. சிறிய உடல் உபாதைகள் என்றாலும் உடனடியாக மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவதுதான் சிறந்தது. உங்கள் ஆரோக்கியத்தை சிறந்த முறையில் தக்க வைத்துக் கொள்ள சோம்பலை ஒழித்து உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கு குரு பகவானை பூஜை செய்து வருவது நல்லது. மாணவர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்கும். உயர்கல்வி படிக்க நினைக்கும் மாணவர்கள் தங்களுக்கு பிடித்தமான படிப்பை தேர்ந்தெடுத்துக் கொள்வதில் வெற்றி காண்வார்கள். உங்களின் நேர்மையான அணுகுமுறை முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்கும். போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்கள் சிறந்த முறையில் வெற்றி காண்பார்கள். தங்கள் லட்சியங்கள் மற்றும் கனவுகள் யாவும் நிறைவேற காணலாம். மாணவர்களுக்கு ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் முழு ஆதரவு கிடைக்கும். கல்வியில் முன்னேற்றம் பெறுவதற்கு சரஸ்வதி தேவியை பூஜை செய்து வாருங்கள். பரிகாரம் சனிக்கிழமை தோறும் அனுமன் சாலிசா மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்டு வாருங்கள். அரச மரத்தடியில் இருக்கும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி நெய்தீபம் ஏற்றி ஈ எறும்புகளுக்கு உணவளியுங்கள். சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாட்டை மேற்கொண்டால் உங்கள் அல்லல்கள் அனைத்தும் தீரும். வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பான பலன்களை அளிக்கும் மாதமாக இருக்கும்.